இந்தியன் டூ இப்படி ஆனதுக்கு மூணு காரணம் இருக்கு. மூணாவது, இப்போ ஒரு வீட்டுல சம்பாதிக்க திணற பேரன்கள்லாம் சேர்ந்து, எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு நல்ல வேலை செஞ்சு சம்பாதிப்பாரு, அவரை கூப்பிட்டு வேலை வாங்கி சம்பாதிக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இந்த படத்தோட ஆரம்பத்துல நாட்டில் நடக்கிற அநியாயங்களை தடுத்து நிறுத்த போராடி முடியாம போறப்ப சித்தார்த்தம் அவருடைய நண்பர்களுமா சேர்ந்து இந்தியன் தாத்தாவை கூப்பிடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமா ஏத்துக்க முடியலங்க, பல பேருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வாழ்ற இந்தியாவுக்கு 100 வயசுக்கு மேலான முதியவரை சித்தார்த்த கூப்பிடுறாரு. அவர் என்ன செய்வார் நினைச்சு இவர் கூப்பிடுறாரு? அவர் நோக்கம் என்ன எதுவுமே புரியலங்க. ரெண்டாவது, சரி எதுக்கோ எப்படியோ கூப்பிட்டாரு, அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. அது எனக்கு ரொம்ப அபத்தமா பட்டுச்சு. ஏன்னா அவங்க இந்தியன் தாத்தாவை கூப்பிடுற சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் மக்கள் துன்பத்துல கதறாங்க, அநியாயமா லஞ்சத்தால உயிர்கள் போகுது, இப்படி ஒரு ரணகலமான சூழ்நிலை அது. ஆனா இந்த ரணகலத்திலயும் ஒரு குதூகலமா தாத்தா வராரு கதற விட போறாரு அப்படின்னு குத்துப்பாட்டு போடுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அடுத்து ஒன்னாவது விஷயம் பாத்தீங்கன்னா, 90s கிட்ஸுக்கு தான் இது ரொம்ப ஜாஸ்தி குமுறலா இருக்கும். ஏன்னா இந்தியன் உன் படத்தோட ஆரம்ப சீன்லயே 70 வயசுக்கு மேல ஆன ஒரு முதியவர் தத்தி தத்தி நடந்து கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போற மாதிரி காட்டுவாங்க. அங்க உள்ள அதிகாரியை இவரு அவருடைய வர்ம கலையை பயன்படுத்தி நகர விடாம செஞ்சு ஆக்ரோஷமா கொள்ளுவாரு. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வயசு அதிகமா அவருக்கு இருந்தா கூட அந்த வீக்னஸ் அதாவது அவருடைய இயலாமையை தாண்டி அந்த வர்ம கலையை பயன்படுத்தி கொள்ளுவாரு. அப்பவே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடும், யார் இந்த முதியவர், எதுக்காக இப்படி கொலை செய்யறாரு அப்படின்னு கதைக்குள்ள போயிருவோம். அதுக்கப்புறமா அவருடைய சுதந்திர போராட்டத்தையும் தியாகத்தையும் வீரத்தையும் நமக்கு காட்டுவாங்க. அப்புறம் நிகழ்காலத்துல கதை நடக்கும் போது அவருடைய பொண்ணு உயிருக்கே போராடும் போது கூட எதுக்கையா கடமையை செய்ய லஞ்சம் கொடுக்கணும்னு இன்னசென்டா கலங்கி நிக்கும் போது தியேட்டர்ல கலங்காத ஆடியன்ஸே கிடையாது. அதுதான் இந்தியன் தாத்தாவோட ஆடியன்ஸ்க்கு இருக்கிற கனெக்ட், எஸ்பெஷலி 90s கிட்ஸ்க்கு. ஆனா இந்தியன் 2ல இந்தியன் தாத்தாவை பார்த்து என்ன தாத்தா ஆளே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கேரக்டர் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா சத்தமே இல்லாம சட்டு புட்டுன்னு கொலை பண்ணிட்டு வர தாத்தா சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. எதிரிய வர்ம கலையை வச்சு லாக் பண்ற தாத்தா இங்க வர்ம கலையை வச்சு வித்த கட்டிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு சக்கரம் இருக்கிற மோட்டார் சைக்கிள்ல இருந்து ஏகப்பட்ட சக்கரம் இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் வரைக்கும் எல்லாத்தையும் ஓட்டுறாரு. இது இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எல்லா டெக்னாலஜியும் பூந்து விளையாடுறாரு. இந்தியன் 1ல பாத்தீங்கன்னா அவரு டிராக்டர்ல போவாரு, அப்புறம் டிராக்டரை வித்துட்டு ஒரு அமரர் ஊர்தி வண்டியை ரெடி பண்ணுவாரு. போலீஸ் அதையும் கண்டுபிடிச்ச உடனே அந்த வண்டியையும் அவரு கிளவரா வேற மாதிரி மாத்திடுவாரு. இவ்வளவு டீடைல்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. ஆனா இந்த படத்துல குஜராத் பஞ்சாப்னு பல ஸ்டேட்டுக்கு போறாரு, அவர் எங்க தங்குறாரு எப்படி போறாரு எதுல போறாருன்னு ஒண்ணுமே காட்டல. சோ அதனால நம்மளால அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணவும் இல்ல கனெக்ட் பண்ணிக்கவும் முடியல. இந்தியன் தாத்தாவோட கேரக்டர் மட்டும் இல்ல, தியேட்டரை விட்டு வெளியில வரும்போது எந்த கேரக்டரோட பேருமே எனக்கு மனசுல நிக்கல. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேரக்டரோட பேராவது ஞாபகம் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சீன் ஓடுனா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. படத்தோட எடிட்டர் இதெல்லாம் வெட்ட முயற்சி பண்ணாரா இல்லையானே தெரியல. கடைசியா ஒரு விஷயம் எனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க, அது என்னன்னா, இந்தியன் தாத்தா தன்னுடைய பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது தனக்கு ஒண்ணு செஞ்சாதான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லி லஞ்சம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய ரெண்டாவது சுதந்திர போராட்டத்தையே ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த படத்துல ஒரு சீன்ல ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவரே எனக்கு ஒண்ணு செஞ்சாதான் நான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த சீன்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சாங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுக்கெல்லாம் மேல படம் விட்டு வெளியில வரும்போது ஒருத்தர் பேசிட்டு போறாரு, படத்தை பார்த்தா சங்கர் டைரக்ட் பண்ண மாதிரியே தெரியலையே, ஒருவேளை அதித்தி சங்கர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. மத்தபடி படத்துல நடிச்சிருந்த எல்லா நடிகர்களுமே நல்லா அடிச்சிருந்தாங்க. அதே போல ஆர்ட் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு, பிரம்மாண்டமாவும் படமாக்கி இருந்தாங்க.